நான் ஃபஸ்ட் மார்க் எடுத்த ஆள் கிடையாது கிடையாது ஃபெயில் ஆன ஆளும் கிடையாது. இது வந்து 6வது ரேங்க், 8வது ரேங்க், 10வது ரேங்க் அதுக்குள்ளார எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு ஆள். தங்கச்சியோட சண்டை போடுது அந்த மாதிரி வீட்டில் ஒரு நினைவுகள், அவங்களோட வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ண விஷயங்கள், விளையாட போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இருக்கும். அது என்னென்னா, எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க, அவள் ஏதாவது அழுதான்னா எனக்கு சேர்ந்து முதல் அடி விடுவோம். அதனால் வந்து அவளே எங்கேயாவது அடி வாங்கிட்டு வந்தால் கூட முதல்ல வந்து எனக்கு சேர்த்து அடி விடுவோம். அண்ணனாக இருக்கிறப்போ உனக்கு என்ன பொறுப்பு இல்லையான்னு சொல்லி சேர்த்து முதல் அடி விடுவோம். அதனால் அவட்ட போய் அவளை அடிச்சு கிள்ளி ஏதாவது அழுதான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு விழுவும் எனக்கு விழுவும். அதனால் அந்த மாதிரியான ஒன்று என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் வந்து தனுஷ் நடிக்கக்கூடிய படங்கள் நல்லா நடிக்கிறதுக்கு, சூர்யா நடிக்கிறது, இவர் விஜய் சேதுபதியோடைய படம் பல விதமான கேரக்டர்ஸ், அது வரைக்கும் நம்ம பார்க்காத கேரக்டர்ஸ்லாம் அவர் ப்ரெசன்ட் பண்ண அந்த ஃபார்மேட்ஸ். அப்புறம் வந்து இதில் வந்து ரஜினி நடித்ததில் இந்த கபாலியில் நடித்த அந்த சில இதெல்லாமே வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு உணர்வு வெளிப்படுத்தினார். ஒரு நல்ல நடிகரை இழந்துட்டோன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை வரைக்கும். அரசியல் வராருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நடிகர், அவர் பெரிய மாஸ் ஹீரோவை காமிச்சது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு நல்ல அழகான நடிப்பை நான் வந்து அதில் பார்த்தேன். அப்புறம் ஒவ்வொருத்தர் நடிப்பு பொறுத்து அது பார்க்கக்கூடிய தன்மை. எனக்கு வீட்டில் வந்துட்டு எதுவுமே உங்களுக்கு என்ன 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 எதிர்பார்த்தாங்க அவங்ககிட்ட அந்த டைமில் முடிச்சு? வீட்டில் என்ன எதிர்பார்த்தாங்க? ஸ்டேபிளாக நிற்கணும். அம்மா ஒரு விருப்பம் எதிர்பார்த்தாங்க என்னன்னா, நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போய் வெளிநாட்டில் வேலை பார்த்தேன், நம்ம பையனும் அழகாக கோட் சூட்டெல்லாம் போட்டு நல்லா சம்பாதிக்கணும்னு விரும்பினாங்க அவங்க. கடைசி வரைக்கும் அவங்க இறந்து போகிற வரைக்கும் அப்படி நடக்கவே இல்லை. கடவுள் மறுப்பு கொள்கை பின்னாடி எடுப்பதற்கான காரணம் இப்போ நீங்கள் இன்னமும் கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் இருக்குதா இல்லை கம்ப்ளீட்டாகவே கிடையாது? எனக்கு என்ன ஒன்றுன்ற கடவுளுக்கு தெரியும்ல, கொடுக்க வேண்டியது அவரோட வேலை, அப்போ அவர் வேலையை அவர் ஒழுங்காக செய்யட்டும், ஏன் வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வந்து 12ஆம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பல்வேறு ரொம்ப நாள் நடந்த ஒரு மன சண்டையில் ஒரு முடிவு பண்ணிச்சு, நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன். சரி, நீ என்னை தொந்தரவு பண்ணாத நான் உனக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், முடிவு வந்தது அவ்வளோதான். தேர்தலில் நிற்கணும், எலெக்ஷனில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே வந்ததே இல்லையா? இல்லை, அப்படி ஒன்றும் பெருசாக பெருசாக எப்போ அது அதில் போய் செய்யக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத விட நம்மளால் எத்தனை மக்கள்கிட்ட இதை வந்து மனமாற்றத்தை கொண்டு வர முடியும், அதுதான் நிரந்தரமாக நிற்கும். பெரியார் மன்னன் இன்றைக்கி நிற்கிதுன்னு சொல்கிறோம், பெரியார் மன்னன் தானே சொல்கிறோம். அண்ணா முதலமைச்சராக இருந்தார், அண்ணா மன்னன்னு சொல்ல பெரியார் மன்னன்னு தான் சொல்கிறோம். காரணம் என்னென்னா, பெரியார் வந்து சிந்திக்க வச்சார், ஒரு சிந்தனையை கொண்டு வந்தார், நம்ம ஒவ்வொருத்தரையும் யோசிக்க வச்சார். அம்மா சொன்னாங்க, பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு யார் என்னங்கிறது சொன்னாங்க. அப்பா வந்து அவங்களுடைய விடுதலை புலிகளுடைய எக்ஸிபிஷன்ஸ் கேம்ப் இது நடக்கும், அது கூப்பிட்டு போவாங்க அப்பா. அப்போ அப்போ இருந்து நம்ம என்னெல்லாம் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க என்னெல்லாம் நடக்குதோ அத்தனையுமே வந்து வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, இல்லை அப்போ பொதுவாக அம்மா சொல்லிடுவாங்க. அப்படி தான் வந்து எனக்கு வந்து இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு எல்லாரையும் விட்டு மாறுபட்ட ஒரு தலைவராக வைக்க நிற்கிறான்னு நினைக்கிறேன், உங்களை பயன்படுத்திக்க மாட்டார். அப்போ அந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒன்றாக, எல்லாரும் கற்றுக்கூடிய ஒன்றாக நான் பார்த்தேன். அதில் இது மாதிரி நிறைய சொல்லலாம். அவங்களோட நரேந்திர மோடி தமிழ்நாட்டை அழிக்கிற ஒரு பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர், நோக்கம் கொண்டவர், ஒரு வன்மம் கொண்டவர், இந்திய அளவிலான அனைத்து விதமான மக்களுக்கும் எதிரானவரான ஒரு நபர், ஒரு ஃபாசிஸ்ட், அண்ணாமலை ஒரு கோமாளியாக தான் நான் பார்க்குறேன்.